Hey guys, welcome back to my channel. In this video, we are வந்து ரம்யாக்கு வந்து சும்மா வீட்லயே ஒரு ஜட தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக டிசைட் பண்ணோம். சோ அது பண்றதுக்காக தான் நானும் அறியும் சண்டே மார்னிங்கே கிளம்பி வந்து அங்க போயிட்டு இருக்கோம். அம்மா வந்து வர வழியில ஸ்வீட்ஸும் சில திங்ஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அம்மா வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வர வழியில் வீட்டுக்கிட்ட போயிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வாங்கினோம். பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் வந்துட்டு அவளுக்காக ரசகுல்லா, பாசுந்தி அண்டு குலாப் ஜாமுன் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு நாங்கள் டேரக்டாக ரம்யா வீட்டுக்கே போயிட்டோம். அம்மா வந்து லேட்டராக அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. போன உடனே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்தோம். ஸோ அதனால் போனதுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரம்யா வந்து என்ன சொல்லிட்டா அப்படின்னா, ஹேர்லாம் எதுவும் ப்ரெப் பண்ணிலாம் பண்ணக்கூடாது, சும்மா நார்மலி அப்படியே வந்து நீ ஹேரில் பண்ண, ஹேரில் எதுவுமே வந்து ஹீட்டிங் டூல்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அப்படியே வந்து ஹேரில் அவளுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுச்சு. ஹரியோட ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது ஃபோக்கஸ் எனக்கு பண்ணுறதுக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ திருப்பி இருந்ததுனால தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவளை ரெடி பண்ணிவிட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு எவ்ரி மந்த் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் நான் பண்ணேன். எனக்கு வந்து இந்த வளையல் ஜடை தான் நான் பார்த்து வச்சுருந்தேன் அவளுக்காக. ஸோ அதனால் நான் அந்த வளையல் ஜடையை அவளுக்காக போட்டேன். ஸோ மல்லிப்பூவும் ரோஸும் நான் முன்னாடி நாள் அம்மாவை வாங்கி கட்டி வைக்க சொல்லிட்டேன். அவங்க வாங்கி கட்டிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து இந்த சில்வர் ஜுவல்லரி போட்டால் அதுக்கப்புறம் அது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் லுக் அவளுக்கு நாங்கள் ரெடி பண்ணது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் லஞ்ச் எல்லாம் முடித்து எல்லாம் ரிலாக்ஸ்டாக ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து மொனாப்ளி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவே ஐ திங்க் நாங்கள் ஒரு 1.5 hours 2 hours வரைக்கும் அதே விளையாடியிருப்போம். அதுக்கப்புறம் டீ டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் மொனாப்ளி எடுத்து வச்சுட்டு எல்லாருமே வந்து மூவி போகலாம், மூவி பிளான் இருந்தது. பொன்னியின் செல்வன் அம்மா கூட ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டு பொன்னியின் செல்வன் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ நானும் அறியும் பைக்கில் வந்துட்டோம். அம்மா, ரம்யா, தினேஷ் எல்லோரும் முன்னாடி காரில் போயிட்டுருக்காங்க. இது வந்து பொன்னியின் செல்வன் நானும் ஹரியும் தனியாக பார்த்துட்டோம், தினேஷும் ரம்யாவும் தனியாக பார்த்துட்டாங்க. சரி, அம்மா பார்க்கல அப்படின்னு சொல்ல அம்மா பார்க்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னொரு தடவை பார்த்தோம். நல்ல ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டு பக்கத்தில் இருக்க எஸ்டூ தியேட்டர் இருக்கு இல்லையா பெரம்பூரில், அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ மூவி பார்த்துட்டு அன்னைக்கு டே அவ்வளோதான். ஸோ நானும் அறியும் மூவி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே எனக்கும் வேலை இருந்துச்சு, ஹரிக்கும் வேலை இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். முன்னாடி எஸ்டூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். இந்த தடவை நான் போகும்போது ஏதோ வந்து டஞ்சன் மாதிரி ஒரு சும்மா தியேட்டர் வைக்கணுமேனு வச்சுருந்த மாதிரி இருந்தது. சுத்தமாக எந்த கடையும் இல்லை. அதுலேருந்து பிக் பஜார் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க போல். ஏன்னா நாங்கள் போகும்போது க்ளோஸ்டா இல்லை நிஜமாகவே இல்லையானும் எனக்கு தெரியல. ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும், நிறைய குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஹரி வேறு அதை ரொம்ப கிண்டில் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க, என்ன உங்கள் ஏரியாவில் ஒரு தியேட்டர் கூட வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் முன்னாடி புதுசுலலாம், பட் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, சரியாக மெயின்டைன் பண்ணல போல் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிவோம், எனக்கு சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ரெடியாகி நாங்கள் வந்து படம் பார்க்க போயிட்டோம், பொன்னியின் செல்வன் ரவுண்டு 2. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி டே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். வணக்கம். நான் வந்து கஸ்டூல இருந்து